ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாடறிந்த நாத்திகவாதியாக இருந்த டாக்டர் பெரியார்தாசன் அவர்கள் தற்போது அல்லாஹ்வுடைய தாசனாக மாற்றம் பெற்று அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்துல்லா என்று தன்னுடைய பெயரை மாற்றியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிற்கு ரியாதிற்கு சில நிகழ்ச்சிகளுக்காக வந்த டாக்டர் அப்துல்லா அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு தமிழ் ஜமாத்திற்காகவும் உணர்வு பத்திரிகையாகவும் நம்மளுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பேட்டியை நாம் இப்பொழுது காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். இத்தனை பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆய்வுகளுக்கு பிறகு நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீங்க. இந்த இஸ்லாத்தின் ஏற்றதன் மூலம் பொதுமக்களுக்கு நீங்க என்ன கருத்தை சொல்ல விரும்புறீங்க? நேரடியாக பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேங்கிறத விட, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பறையிலே ரெண்டு நோக்கம். ஒன்று, எனக்குள்ள ஏற்பட்ட ரெண்டு கேள்விகள். 2000 ஆம் ஆண்டுல, அது வரைக்கும் 40 வருடங்களாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, தமிழ்நாட்டின் ரொம்ப வலிமையான நாத்திக பிரச்சாரங்கள், இறை மறுப்பாளன், எல்லா சமயங்களின் இறைவர்களையும் எதிர்த்து பேசுவதில் ரொம்ப பெரிய வில்லத்தனம் கொண்டவன். எனக்கு 2000 ஒரு அந்த ஆண்டு தொடக்கத்தில் அபுதாபியில் நான் இருக்க நேர்ந்தது. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஒரு நண்பரால் எழுப்பப்பட்ட கேள்வி. அவர் என்னுடைய வகுப்பு தோழர், சின்ன வயசுல இருந்து என்னோட 1வது வகுப்புல இருந்து 11வது வகுப்பு வரைக்கும் என்னோட படித்த சிராஜுதீன் அப்படிங்கிற நண்பர். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கல்கி பகவான் என்னுடைய வகுப்பு தோழர், தமிழருவி மணியன் என் வகுப்பு தோழர், சிராஜுதீன் வகுப்பு தோழர். நாங்கள் 4 ஒன்னாவே இருப்போம். அப்போ இப்போ ஒரு வழியா போயிட்டோம். அந்த சிராஜுதீன் அவர்களை அன்னைக்கு சந்திக்க நேர்ந்த போது சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இரவெல்லாம் பழைய கதைகள், பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறோங்கிறதுனால. அப்போ இறை மறுப்பாளனாய் ஒருவன் பிறக்க முடியாது, பெரியார்தாசன் பிறக்க முடியாது. இறை மறுப்பாளனா நீ பிறந்திருக்க முடியாது, யாரும் பிறக்க முடியாது. ஆனால் இறக்கும் போது இறை மறுப்பாளனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை எழுப்பி வச்சார். அது அன்னைக்கு தான் எனக்கு ஆரம்பித்ததுங்க, அந்த சுழல் ஒன்று எனக்கு ஆரம்பித்தது. என்னுடைய இவ்வளவு கால நாத்திக பிரச்சாரமும் என்னுடைய படிப்பும் என்னுடைய விஞ்ஞானமும் அறிவும், நான் சைக்காலஜி என்கிற மனோதத்துவத்துறை படித்தேன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் அப்படியே தொடர்ந்து பார்த்தும் கூட இது இந்த ரெண்டு வரி என்னை ரொம்ப அசைச்சிருச்சு. உண்மைதானா அப்படின்னு அந்த அடிப்படையில் எனக்கு ரெண்டு கேள்வி எழுந்தது. ஒன்று, இறைவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இறைவன் இல்லை. இறைவன் இல்லை என்றால் எனக்கு எந்த பாதகமும் இல்லை, நான் யாரையும் வழி எடுக்கவும் இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், இறைவன் இல்லைன்னு. ஒருவேளை இருந்து விட்டால், இந்த கேள்வி எனக்கு வந்தது ஐயா. அது வந்தபோது நடுங்கி போயிட்டேன், கலங்கி போயிட்டேன். ஒருவேளை இருந்துட்டா நான் மட்டும் இல்லை, என்னால் கிட்டவங்க எத்தனை பேர் வழிகெடுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற பயம் வந்தது. அதே மாதிரி அடுத்த கேள்வி, என்னை உலுக்கி போட்ட இன்னொரு கேள்வி, கியாமத்து நாள் இருக்கிறதா இல்லையா? இல்லை என்றால் ஐ எம் ஸ்பேர், எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, இருந்து விட்டால்? ஏன்னா ரெண்டு முடிவும் எனக்கு தெரியாது தானே, என் விஞ்ஞானம் எனக்கு போதுமானதாக இல்லை. சரி, அப்ப என்றால் இறைவன் இருக்கானான்னு தேடிட வேண்டியதுதான். ஏற்கனவே நான் இந்து. அந்த ரெண்டாவது கேள்வி என்னை ரொம்ப உலுக்கி போட்டது, கியாமத் நாள் இருக்கிறதா இல்லையா? இல்லாமல் இருக்கலாம், ஐ எம் ஸ்பேர்ட். இருந்தால் எங்கது என்ன ஆகுறதுங்கிற அச்சம் வந்தது. இந்த அச்சம் என்னுடைய இதுவரைக்கும் படித்த படிப்பு, பேசிய பேச்சு, ஆராய்ச்சி, சைக்காலஜியில் நான் 35 ஆண்டுகள் பெரிய படிப்பாளின்னு காட்டிக்கொண்டிருக்கிறேன், எல்லாம் உலுக்கி போட்டதுங்க. இதுவரைக்கும் நான் பெற்றிருந்த நாத்திக ஞானம் எனக்கு போதுமானதா இல்லை.
சரி இறைவன் இருக்கிறான் இருக்கிறானா பார்த்துருவோம் என்று என் படிப்பை தொடர்ந்தேன். இந்து மத வேத நூல்கள் அது இதெல்லாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் பயிற்சி பெற்றிருக்கேன். அதில் எனக்கு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதில் சொல்லப்படுகிற இறைவன் இருக்க முடியாது. ஏன்னா இணை வைக்கப்படுகிற இறைவன்கள் ஏராளமான இறைவன் இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியுமே. 33 கோடி தேவர்கள் இங்கே 360 காபாவில் 360 சாமி வச்சதுக்கு அவ்வளோ பெரிய புரட்சி நடந்திருக்குது. 33 கோடி தேவர்கள், மூவர்கள், கிண்ணறர்கள், கும்பிடர்கள், அட்டத்துக்கு பாலகர்கள், அவரவருக்கு சேவகர்கள், பொன்னாட்டிகள், புள்ளவுட்டிகள், வப்பாட்டிகள் இவ்வளவு இருக்குது. அதில் தேடிக்கிட்டு போனால் நான் அந்த கடலில் இருந்து மேலவே முடியாது இல்லையா. 828 கோடி வருது கணக்கு போட்டு பார்த்தா, அதுவும் இன்ஃபினிட் வேற. இன்னும் வரலாம், தினம் ஒரு கடவுள் வர்றாங்க அங்கே, தினமும் ஒரு கடவுளின் தூதர் வர்றார். எனவே அந்த மதத்தை நான் அதில் போய் இறைவனை தேட முடியாது. கிறிஸ்தவத்தை படிக்க ஏற்கனவே படிச்சிருக்கிறத வச்சு யோசித்து பார்த்து அங்கும் நான் முடிவுக்கு வந்தேன். ஒரு இறைவன் என்றால் அதுக்கு என்ன இலக்கணம் இருக்க வேணுமோ அந்த இலக்கணமும் அதுக்கு இல்லாத மாதிரி எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் கூட தூதுவராக ஏற்றுக்கொள்ளாமல் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தாருன்னா அதெல்லாம் என்னால் ஒப்புக்கொள்ள முடியல. அங்கே எனக்கு பல விஷயங்கள் உடன்பாடு இல்லை. சரி, அடுத்து வேற எங்க போறது? பௌத்தம் என்பது கடவுள் மறுப்பு இயக்கம் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஏற்கனவே நான் பௌத்தத்தை அறிந்து பெரிய புத்தகம் எல்லாம் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்தை மொழிபெயர்த்து தாய்வான் நாட்டில் பல லட்சம் பிரதிகள் அது வெளியாகி கொண்டே இருக்கிறது, பரப்பிக்கிட்டு இருக்காங்க தமிழில், புத்தகமும் அவர் தம்மமும். இந்த நிலையில் எனக்கு தொடங்கி வச்சவர் என்னுடைய நண்பர் சிராஜுதீன் என்பதனால சத்துன்னு நினைவுக்கு வந்தது. ஏன் நாம் திருக்குறானை படிச்சு பார்க்கக்கூடாது? அது வரைக்கும் திருக்குறானை அங்கே இங்கே சும்மா அப்படி கேள்விப்பட்டிருப்பேன், பார்த்துருப்பேன், அவ்வளவுதான். ஆனால் முழுமையாக திருக்குறானை ஏன் ஓதி பார்த்து விடக்கூடாது? அந்த மொழியில முடியல என்னாலும் கூட அந்த பொருள் புரிந்து ஏன் முழுமையாக அதை தெரிந்து கொள்ளக்கூடாது? அப்புறம் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிந்து கொள்ள ஏன் அறிந்து கொள்ளக்கூடாது? மூன்றாவதாக அவருடைய அதீதுகள், அவருடைய பெருமானாருடைய நாயகம் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை, இதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்குவோம். இதுக்கு தீர்வு கிடைக்குதா பார்ப்போம். இந்த கேள்விகளுக்கு ஒன்று, இறைவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை. இல்லை என்றாலும் இதுவரைக்கும் நான் நியாயமாக நடந்திருக்கிறேன், பெரிய தொண்டு ஆற்றியிருக்கிறேன். இருந்து விட்டால் நான் இவ்வளவு வழிகெடுத்திருக்கிறேன், அதிலிருந்து நான் மீள வேண்டும். இரண்டாவதாக, கியாமத் நாள் இல்லை என்றால் ஐ அம் ஸ்பேர், இருந்தால் என் கதி என்னாகிறது, என்னை சார்ந்தவர்கள், என்னால் வழி நடத்தப்பட்டவர்கள் அவங்க கதி என்னாகிறது என்ற பயத்திலிருந்து விடுபட நான் இறைவனை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணேங்க. அதில் எல்லா இடத்துலையும் என்னால் முடியாத போது திருக்குறானை எடுத்தேன். ஐஎஃப்டியில் போய் நானே பணம் கொடுத்து, அவங்க வேண்டாம் வேண்டாம், என்னை பிரமுகர்னு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சதவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் வலியுறுத்தி பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து நேராக நான் படிக்கலைங்க, ஒரு புத்தக பைண்டிங் கடையில் கொடுத்து இடையில ஒவ்வொரு பேப்பர் வச்சு கொடுங்கன்னு பைண்ட் பண்ணி பிச்சு போட்டு ரெண்டு வால்யூமாக வெளியிட்டாங்க. அப்புறம் தான் ஒன்று அதை முழுக்க மனம் வைத்து படித்தேங்க, குறிப்புகளெல்லாம் எடுத்தேன். அதுக்கு ரெஃபரன்ஸ் என்னுடைய குறிப்புகள், எனக்கு தோன்றியதெல்லாம் கமெண்ட் மாதிரி எழுதி வச்சேன். ஒரு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க, 2000 ஆரம்பித்து 2003 வரைக்கும் திருக்குறான் படிப்பு நடந்தது. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இறைவன் தன்னை நேரடியாக நமக்கு பேசியிருக்கிறான். உலகத்திற்கு இதுவரைக்கும் வந்த வேதங்கள், பெரும்பாலும் மற்ற மதத்து வேதங்கள் சொல், இறைவன் சொன்னதாக, கேட்டதாக, நம்பப்பட்டதாக, சொல்லப்பட்டதாக, யாராலையும் எழுதி தரப்பட்டது என்பதை நாம் அறிவோம். நேரடியாக இறைவனையே உச்சரித்த ஒன்று, இன்னொரு வெர்ஷன் இல்லை அதுக்கு, ஒரே வெர்ஷனாக 1600 ஆண்டுகளாக இருப்பதை இதுதான் என்பதை புரிந்து கொண்ட போது அன்னைக்கே நான் இன்ஷா அல்லாஹ் நான் இறைவனின் அடியானாக ஆகிவிட்டேன். பிறகு நான் நபிகள்நாயகத்தின் பெருமானாருடைய வரலாற்றை படித்தேன். ஹைக்கல் ரோட் டு மெக்கா, அருமையான புத்தகம், அதை படித்து முடித்ததுமே எனக்கு இன்னும் மிச்சம் இருந்த சின்ன சின்ன மன அழுக்குகள் குறைந்ததாக உணர்ந்தேன். அதீதுகளை சோகல் புகாரி, அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னா இது பரவிடுச்சு, பெரியாதாசன்
திருக்குறானும் படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அப்படியே லேசா கசிந்தது. அங்கங்க கூட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க. இதை மட்டும் நான் நாத்திக பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டேன் 2000. அது நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள பழைய சீடிகள் கேசட்டுகள் இன்னும் வச்சுக்கிட்டே என்னை அப்படியே அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை நிறுத்திட்டேன். இந்த கவுன்சிலிங் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும், பல பேர் ஆயிரக்கணக்கான பேரை இப்போ சமீபத்தில் நியூயார்க்கில் கூட எனக்கு 1000 பேரை தற்கொலையிலிருந்து காப்பாற்றினேன், சைக்கோமெட்ரிக் அவார்டு கொடுத்தாங்க இன்டர்நேஷனல் சைக்காலஜி அசோசியேஷன். அதெல்லாம் செய்து கொண்டிருக்கேன், லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு ஹதீதுகளை வெளியிடுற ரஹமத் அறக்கட்டளை வெளியிட்ட முட்டுப்பேட்டை முஸ்தபா 7 வால்யூமும் 3 விழாக்களில் வெளியிட்டார். 3 விழாக்களிலும் நான் தான் அதை வெளியிட செய்தார். அவர் அவனுடைய நாட்டம் அப்படி இருந்தது. அதெல்லாம் நடந்த பிறகு மெது மெதுவாக இன்னும் படிக்க படிக்க இந்த வாழ்க்கை முறையில் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, சில குறைகள்